சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, இந்த அந்திமாலை வேளையிலே உன் நாமத்தின் நிமித்தமாக கூடியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஆட்சேபிக்கிறேன் சுவாமி. இறை வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வார்த்தையை விடுத்து சுகப்படுத்திய தேவனே, வார்த்தையை விடுத்து ஜீவனை கொடுத்த தேவனே, வார்த்தையை விடுத்து லோகத்தை உண்டாக்கிய தெய்வமே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த இறை வார்த்தையை வாஞ்சையோடு கேட்கப் போகிறார்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை கடந்து வரட்டும் சுவாமி, ரட்சிப்பு கடந்து வரட்டும் சுவாமி, உமது வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி. இயேசுவே, சுமைகளோடும் பாரங்களோடும் வேதனைகளோடும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இன்றைய நாளிலே விடுதலை கிடைக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும் சுவாமி. வல்ல சக்தி கடந்து வரட்டும் சுவாமி. தேவனே, உன் நாமத்தை அறிவிப்பதற்காக, உன் வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக உன் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த அடிமையையும் ஆசீர்வதையும் சுவாமி, என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்கேளும் நல்லபிதாவே. ஆமென், 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 ஆமென். கிறிஸ்துக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியாக நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். என்ன இறை செய்தி? நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நாம் விரும்பி கேட்கறது நடந்துருச்சுனாக்கும், நாம் தேடி அலையிறது நடந்துருச்சுனாக்கும் நமக்கு மிகுந்த சந்தோஷம். அது நடக்கலைனாக்கும் மிகுந்த வருத்தம். ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சிஸ்டர் நான் எவ்வளவோ ஜபம் பண்றேன், எத்தனையோ நவனாக்கள், எத்தனையோ ஜப கூட்டங்கள், எத்தனையோ உபவாச ஜபங்கள், எத்தனையோ திருத்தலங்களுக்கு போயிருக்கிறேன், அன்னதானம் கொடுத்துருக்கிறேன், நேர்ச்சிகளையும் செய்திருக்கிறேன், ஆனா நான் விரும்பி கேட்டது மாத்திரம் நடக்கலை, மனசுக்கு சோர்வா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பி கேட்டது நடக்கவில்லை என்று வருத்தப்படுகிறீர்களே, நீங்கள் விரும்பி கேட்பது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் அலசி பார்த்திருக்கிறீர்களா? பேசுறோம். என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். யோவான் 15:7 வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு, நீங்கள் என்னுள்ள இருக்க வேண்டும், என் வார்த்தை உங்களுக்கிட்ட இருக்கணும், அப்ப நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன். இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து அதை தியானம் செய்யும் பொழுது பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏராளம் ஏராளம் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஏசாயா 59:1-2 வாசியுங்க. மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்துல? உங்களுடைய தீச்செயல், உங்களுடைய பாவம், உங்கள் மன்றாட்டுக்கு பதில் சொல்லாதபடி மறைத்து வைத்திருக்கிறது என் தேவன் இயேசு கிறிஸ்து. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை எடுத்து நிறுத்த வேண்டும், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும், நீங்கள் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் உங்கள் பாவம் தடையாக இருக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து கரங்களை நீட்டி உங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது உங்கள் பாவம் மதில் சுவர் போல நிற்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் பாவத்தை தகர்த்தறிங்க. பாவத்தோடு இருந்து கொண்டு நீங்கள் எத்தனை முறை மன்றாடினாலும் உங்கள் மன்றாட்டு கேட்கப்படவே கேட்கப்படாது. உங்கள் மன்றாட்டு கேட்கப்படணுமா? உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணுமா?
முதலாவதாக இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள். அடுத்தபடியாக பரிசுத்தமாகுங்கள். பரிசுத்தமின்றி ஒருவனும் தெய்வத்தை காண முடியாது. பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை 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 ஜப கொண்டாட்டங்களுக்கு கடந்து சென்றாலும் சரி, எத்தனை எத்தனை காணிக்கைகளை செலுத்தினாலும் சரி, எத்தனை எத்தனை தான தர்மங்களை செய்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லை என்றால் என் ஆண்டவர் உங்களை சந்திக்கவே மாட்டார். எபேசியர் 4:29 வசனத்தை வாசியுங்க. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி, கேட்போர் பயனடையும்படி, தேவைக்கு ஏற்றவாறு, தேவைக்கு ஏற்றவாறு, அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற, அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே, நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பேசுங்கள் அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்க மக்களே. உங்க வாயிலிருந்து கோபமான வார்த்தைகளோ, சாபமான வார்த்தைகளோ, எரிச்சலான வார்த்தைகளோ, அகங்காரமான வார்த்தைகளோ, தற்பெருமையான வார்த்தைகளோ, பிறரை நாசப்படுத்துற வார்த்தைகளோ உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. வாய பரிசுத்தமாக்குங்க. அருணாதர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:37 வசனத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, மீதி எல்லாம் சாத்தானுகிட்ட இருந்து வருகிறது என்று சொல்கிறார். மீண்டுமாக அவர் சொல்கிறார், மனிதர் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் இறுதி நாளிலே அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். மாணவர்களே, அதிகாலையில எழுந்திருக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு பேசி முடிக்கிறோம் என்று பாருங்கள். எத்தனை எத்தனை வார்த்தைகள், பாவமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், அழிவுக்கு இட்டு செல்கிற வார்த்தைகள், இச்சைக்கு இட்டு செல்கிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, நீங்கள் நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறீர்களோ அதன் பொருட்டு தான் உங்கள் மன்றாட்டு கேட்கப்படுவது அமையும். இன்னைக்கு ஏராளமான மக்கள் என் மன்றாட்டு கேட்கப்படவில்லையே என்று ஏங்குகிறீர்கள். கோபத்தோடும் வெறுப்போடும் எரிச்சலோடும் நீங்கள் இருக்கும் பொழுது, உன் பக்கத்து வீட்டுக்காரனை மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது, உன் எதிர் வீட்டுக்காரனை அன்பு செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது உன் மன்றாட்டு எப்படி கேட்கப்படும்? சொல்கிறார் 3:6 உங்கள் நாக்கில் நரக அக்கினி இருக்கிறது என்றார். ரோமர் 3:13 புனித பவுல் சொல்கிறார், உதட்டிலே விரியம்பாம்பின் விஷம் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, உங்க உதட்டில் என்ன இருக்குது? உங்க நாக்கில் என்ன இருக்குது? அலசி பாருங்க, அலசி பாருங்க. இந்த நேரம் நல்ல நேரம். உன் நாக்குல நரக அக்கினி இருந்துச்சுனாக்கும் என் தேவனே என்னை பரலோக அக்கினியால் நிரப்பும் ஐயா, என்னை பரலோக அக்கினியால் நிரப்பும் ஐயா என்று கதறுங்க. உங்க உதட்டுல விரியம்பாமின் விஷம் இருக்கிறதுனாக்கும் வாய திறந்தாவே அசுத்த வார்த்தைகள், வாய திறந்தாவே சினிமா பாட்டு, வாய திறந்தாவே அள்ளிக்கு போன ஜோக்ஸ், இப்படிப்பட்ட சாதனங்கள் உங்கள் வாயிலிருந்து வருதுனாக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வருகிறதுனாக்கும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே முத பரிசுத்த ஆவி என்னும் தண்ணீரால் என் வாய கழுவும் ராஜா, முத பரலோக அக்கினியினால என் உதட்ட தொட ஆண்டவரே. அன்று ஏசாயாவின் உதடுகள் பரலோக அக்கினியால தொடப்பட்டது போல தேவனே என் உதட்ட தொடுமையா என்று இன்றைக்கு கதறுங்க, இப்பவே கதறுங்க. அப்பொழுது நீங்கள் விரும்பி கேட்கிறதெல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, 1 Corinthians 6:19 வசனங்களை வாசியுங்க. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். கடவுள்
உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். Praise the Lord. Praise the Lord. இந்த உடலால என்ன செய்யணுமா? அந்த உடலால கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். கடவுளுக்கு பெருமை சேருங்கள். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாவும் பாவனையாவும் படைச்சிருக்கிறார்னாக்கும் இந்த ஒரே ஒரு கருத்துக்காக தாங்க. எதுக்காக சொல்லுங்க? கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். எதுக்காக? கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம இருக்கிறோமே ஒளிய. ஓடி 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 உழைச்சி தங்க கட்டிகளையும் வெள்ளி கட்டிகளையும் சேர்த்து மாடிக்கு மேல மாடி எழுப்பி காருக்கு மேல காரு வாங்கி உசுன்னு உல்லாசப்படையான்னு சொல்றதுக்காக அல்ல. ஒரு நாள் வரும், என் தேவன் உன் வாசல்ல நிப்பாரு, வா உனக்கு கொடுத்த நாள் முடிஞ்சு போச்சு வா என்று சொல்லும் பொழுது ஐயோ நான் ரெடியா இல்லையே என்று கதறாதே. இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்நாளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றார். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரா சகோதரனே, என் தேவனை உன் உடம்புல மகிமைப்படுத்து. இந்த உடம்புல என் தேவன் ஜீவிக்கிறார். உன் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. மாணவர்களே, உடல் காமத்துக்கு அல்ல. 1 கொரிந்தியர் 6:13 வாசித்து பாருங்க. உடல் காமத்துக்கு இல்லைங்க, இது ஆண்டவருக்கு உரிய உடம்பு. இந்த உடம்பு விபச்சாரத்துக்கு அல்ல, இந்த உடம்பு குடி போதைக்கு அல்ல, இந்த உடம்பு போதை மருந்துக்கு அல்ல, சூதாட்டத்திற்கு அல்ல, களி போடுறதுக்கு அல்ல, களியாட்டத்திற்கும் பெரியாட்டத்திற்கும் அல்ல. இந்த உடம்பு ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பதற்காக. Praise Lord. பிரியமானவர்களே, யாக்கோப்பின் மகன் யோசேப்பை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அவன் அடிமையாக எகிப்து நாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டான். அப்பொழுது அவன் புத்திமார் வீட்டிலே வாங்கப்பட்டு அங்கே அடிமையாக வேலை செய்து கொண்டு வருகிறான். அப்படியாக அவன் வேலை செய்து கொண்டு வந்த பொழுது புத்திமாருடைய மனைவியின் கண்கள் இந்த வாலிபன் மீது பதிகிறது. அவள் இச்சையோடு அழைக்கிறாள், வா பாவம் செய்வோம் என்று சொன்ன பொழுது இந்த இளைஞன் என்ன செய்கிறான்? இம்மாபெரும் தீச்செயலை செய்து இம்மாபெரும் பாவத்தை செய்து என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்று கேட்டுவிட்டு பாம்பை கண்டு ஓடுவதை போல அந்த இடத்தை விட்டே ஓடிட்டாங்க. யோசேப்பு தன் உடம்புனால தேவனை மகிமைப்படுத்தினார் அவடத்திலையா? உங்களுக்கு இது போல சூழ்நிலைகள் வரும். இது போல சூழ்நிலைகள் வரலாம். வாசல்ல நின்னுக்கிட்டு வா பாவம் செய்யலாம் அப்படின்னு கூப்பிடலாம். சென்னலை திறந்து வச்சுட்டு வா பாவம் செய்யலாம்னு கூப்பிடலாம். எஸ்எம்எஸ் அனுப்பி வா பாவம் செய்யலாம் என்று கூப்பிடலாம். பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, பாம்பை கண்டு ஓடுவதை போல நீ பாவத்தை கண்டு ஓடிவிட்டாய் என்றால் உடம்புல தேவனை மகிமைப்படுத்துற அப்போ நீ விரும்பி கேட்கிறது எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, சூசானாவை பற்றி நமக்கு தெரியும். அருமையான மகள், கட்டளைகளை கடைபிடித்தவள், தெய்வ பயம் உள்ளவள், பரிசுத்தவதி, அருமையான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார். கணவன், பிள்ளைகள், ஆசீர்வாதமான குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள 2 சாத்தான் குட்டிகள் நுழைகிறாங்க. யார் இந்த சாத்தான் குட்டி? தலைவர்கள், ஊர் தலைவர்கள். அவர்கள் கடந்து சென்று இந்த பெண் மேல், இந்த இளம் பெண் மேல் காதல் கொள்கிறார்கள். அந்த பெண்ணுகிட்ட ஒரு நாள் 2 பேரும் தனியாக சந்தித்து சொல்கிறாங்க, எங்களுடைய விருப்பம் உன்னோடு பாவம் செய்ய வேண்டும் என்று. எங்கள் விருப்பத்துக்கு நீ உடன்பட வேண்டும். நீ எங்களுக்கு விருப்பத்துக்கு உடன்படவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? நீ வேறொரு வாலிபனோடு பாவம் செய்தாய் என்று நாங்கள் பொதுக்கூட்டத்திலே சொல்லி உன்னை கல்லால் எறிய வைப்போம். நீ மறிக்க வேண்டிய நிலை ஏற்படும். ரைசலோ சூசானா என்ன சொன்னாங்க? ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்யறதை விட, செத்து போறதே மேல், பாவம் செய்வதை விட மறைத்து போவதே மேல். ரைசலோ சூசானா மறுத்துட்டார். முடியாது, நீங்க என்ன செய்தாலும் சரி
ना चाव वेंडिया सूलन ले वंदा अंचरी नाम पावन जी एमाटे अंचरी था अरे वाला इंद्र किलवर कल इन्ना सीना वो पैसो नांगे इन्ना मगर पावम सही दे इन्ना कर कन्ना आला कंडो मेंट्रे अवले कल्ला लड़ी तो कोल्बदर कागे युल्तु कोण्डे सेल्ला पड़म बोलो दे देवन उड़े आवियान अगर थानी एल में दे रंगीना प्रेसलोर उनमें निरुविक्य पट्टा उनमें वली आना दे प्रियमान अगले सुसाना तनुड़े वड़म बुले देवन अमेकी में पड़तना प्रियमान अगले இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இதற்காக அழைக்கிறார். உங்களுடைய மண்டாட்டு கேட்கப்பட வேண்டும் என்றார். நீங்கள் விரும்பி கேட்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சா முதல் முதலாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இரவும் பகலும் வேத வசனம் வாசித்து தியானம் செய்யுங்க. சொல்லுங்க, இரவும் பகலும் வேத வசனம் வாசித்து தியானம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தமாகுங்கள். முதலாவதாக நீ பரிசுத்தமாக, இரண்டாவதாக இறை வசனத்தை வாசித்து தியானித்து இரவும் பகலும் வாசித்து தேவனோடு நீ ஒன்றாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதற்காக இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னுள்ளம் என் வார்த்தைகள் உங்களுடன் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கிறது எல்லாம் நடக்கும், நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பி கேட்கிறதெல்லாம் நடக்கணும்னாக்கும் எந்த புத்தகத்தை கையில் எடுக்கணும்? வேத புத்தகம். எந்த புத்தகத்தை கையில் எடுக்கணும்? வேத புத்தகத்தை எடுக்கணும். குமுதத்தையா? இல்ல. கல்கியையா? இல்ல. கல்கண்டையா? இல்ல. நக்கீரனையா? இல்ல. எந்த புத்தகத்தை எடுக்கணும்? வேத புத்தகம். வேத புத்தகத்தை எடுக்கணும். வேத புத்தகத்தை நீ கையில் எடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று தியானம் பண்ணும் பொழுது நீ விரும்பி கேட்கிறதெல்லாம் நடக்கும். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அவர் புதுப்படைப்பாகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்றால் புதிய படைப்பாக மாற்றப்படுகிறோம். பிரியமானவர்களே, அருளாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த புனித பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வாழ்கிறார். அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கடந்து வரணும். இதற்காகத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார், நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, புனித மரிய மதலேனானை பற்றி நமக்கு தெரியும். இறை வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டவள் மரிய மதலேனாள். ஒரு நாள் அருணாதே இயேசு கிறிஸ்து மாத்தாள் மரியாள் வீட்டிற்கு கடந்து செல்கிறார். பிரியமானவர்களே, மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். மிகுந்த சந்தோஷம் மரியாளுக்கு. மாத்தாள் என்ன செய்கிறார்? மிகுந்த பரபரப்போடு அங்கு மிகுமாக ஓடி பல வேலைகளை அவர் செய்து கொண்டு வருகிறார். இறுதியில் கடந்து வர்றார். கடந்து வந்து என்ன செய்கிறார்? இயேசுவே, என் சகோதரி என்னை தனியா வேலை செய்ய விட்டுட்டாலே, இதை பற்றி உமக்கு அக்கறை இல்லையா? இயேசு என்ன சொல்கிறார்? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கிடக்கிறாய், தேவையானது ஒன்னே ஒன்னு. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பிரியமானவர்களே, நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஆமா. நல்ல பங்கு தெரிந்து கொள்ள விரும்புறீங்களா? எது அந்த நல்ல பங்கு? எது அந்த நல்ல பங்கு? இறை வார்த்தை. எது அந்த நல்ல பங்கு? இறை வார்த்தை. இறை வார்த்தை. இந்த உலகத்துல என்னென்னவோ இருக்குது பிரியமானவர்களே, எதெல்லாம் இருக்குது, நீ எதெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கலாம். பங்களால இருக்கலாம்னு ஆசைப்படலாம், வைர முத்து நெக்லஸ் போடணும்னு ஆசைப்படலாம், இது வேணும்னு ஆசைப்படலாம், அது வேணும்னு ஆசைப்படலாம். தேவையானது ஒன்னே ஒன்னு. தேவையானது ஒன்னே ஒன்னு. என்னது? இறை வார்த்தை. என்னது? இறை வார்த்தை. நல்ல பங்கு. என்ன அந்த நல்ல பங்கு? இறை வார்த்தை. இறை வார்த்தை தாங்க அந்த நல்ல பங்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவளே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா? யார் அந்த நீதானையாங்கிறது? இயேசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எதுங்க அந்த நல்ல பங்கு? உங்கள் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னாக்கும் நீங்க என்ன செய்யணும்?
வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? சங்கீதம் திருப்பாடல் 1:3 வாசிங்க. திருப்பாடல் 1:3 வாசிங்க. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றியே பெறுவார். யாரு? இறைவாக்கை இரவும் பகலும் வாசித்து தியானிக்கிற நபர் தாம் செய்யற எல்லாவற்றிலும் வெற்றியே பெறுவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல மனுஷன் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறானாக்கும், எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறானாக்கும், எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறானாக்கும், வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். யாருக்குமே தோல்வி இஷ்டம் இல்லைங்க. அது சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வெற்றி வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனா வெற்றி பெறதுக்கு ஒரு குறுக்கு வழி உண்டு. என்ன அந்த குறுக்கு வழி? பிரைஸ் லார்ட். இறை வார்த்தை கைவிட்டுங்க எல்லாரும். உனக்கு வெற்றி வேணும்னாக்கும் அதுக்கு ஒரு குறுக்கு வழி உண்டு. அது என்ன அந்த குறுக்கு வழி? இறை வார்த்தை. வார்த்தைய கையில் எடுங்க. நீங்க இறை வார்த்தையை கையில் எடுத்து இரவும் பகலும் வாசிக்கும் பொழுது வெற்றி கிடைக்குங்க. நீங்க என்ன செயல் செய்ய போனாலும் சரி, என்ன தொழில் செய்ய போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஐயோ அங்கே போகும்போது என்ன நடக்குமோ, யாரு இருப்பாங்களோ, நம்மளை வரவேற்பாங்களா வரவேற்க மாட்டாங்களா, அங்கே நல்ல வேலை கிடைக்குமா, நமக்கு பணம் கிடைக்குமா, நம்ம போனது சக்சஸ் ஆகுமா தோல்வி ஆகுமா என்று நீ அங்கலாய்க்க தேவையில்லை. உனக்கு வேண்டியது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எடுத்து நீ வாசிச்சுட்டு, என் தேவனே உன் பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே, நான் தொழிலுக்கு போகிறேன் ஆண்டவரே, உன் பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லட்டும், வீட்டில் இருக்கிற சகல காரியங்களை கவனிக்க போகிறேன் ஆண்டவரே, புதிய வீடு கட்ட போகிறேன் ஆண்டவரே, புதியதொரு வேலைக்கு போகிறேன் ஆண்டவரே, புதியதொரு படிப்புக்கு போகிறேன் ஆண்டவரே, உன் பிரசன்னம் எனக்கு முன்பாக போட்டோம். நிச்சயமாக போவார். என் தேவன் முன்னால் போகும் பொழுது, என் தேவனுடைய வார்த்தையை நீ தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவர் உனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செம்மையாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 7:24 24-27 வரை உள்ள வசனங்களை வாசியுங்க. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருகெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. பிரியமானவர்களே, உங்கள் வீட்டை இறை வார்த்தை என்னும் கல்லு மேல கட்டும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்னும் பாறை மீது கட்டும் பொழுது என்றென்றுமாக அது நிலைத்து நிற்கும். எப்படிப்பட்ட இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி, நோயோ நொடியோ வேதனையோ கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ சூறாவளியோ பூகம்பமோ எரிமலை வெடிப்புகளோ சுனாமிகளோ எதுவுமே உன் வீட்டை தாக்காது. உங்க வீடு எதுமே கட்டப்பட்டிருந்தா இறை வார்த்தையின் மீது கட்டப்பட்டிருந்தா. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் ஏனோ தானோன்னு நீங்க வாழ்ந்திருக்கலாம், இன்றைக்கே இறை வார்த்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. பிரியமானவர்களே, ஆளுக்கு ஒரு பைபிள் வேணும். உங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் ஒரு பைபிள் வாங்கி வை. ஒவ்வொருத்தரும் வேத வசனத்தை எடுத்து நீ வாசித்து தியானிக்கும் பொழுது உன் குடும்பம் இந்த பூமியில நிலைச்சு நிற்கும். உன் குடும்பம் இந்த பூமியில என்றென்றுமாக நிலைச்சு நிற்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது கடந்து வரும். மாணவர்களே, இறை வார்த்தைய வாசியுங்க. இரவும் பகலுமாக தியானம் செய்யுங்க. இறை வார்த்தை உங்களுக்கு பூரண விடுதலையை கொடுக்கும். இறை வார்த்தை உங்களை நோய் நொடியிலிருந்து பூரண விடுதலையை கொடுக்கும். இறை வார்த்தை உங்களுக்கு பேய் தொல்லையிலிருந்து பூரண விடுதலையை கொடுக்கும். இறை வார்த்தை நீங்கள் விரும்பி கேட்பதை எல்லாம் கொடுக்கும்.
இறை வார்த்தை உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்கும். இறை வார்த்தை உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து நீ ஒன்று விரும்பி கேட்டினாக்கும் பத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை மட்டும் வாசித்து தியானம் பண்ணுங்க. நீங்க பரிசுத்தமாகுங்க. இந்த ரெண்டு காரியங்களை செய்துட்டீங்கனாக்கும் நீங்க ஒன்று கேட்டீங்கன்னா பத்து கொடுக்க வல்லவங்களாக இருக்கிறார். பேசலாம். பேசலாம். சாமுவேலின் தாய் அன்னாள், எனக்கு ஒரே ஒரு குழந்தை வேணுமாப்பா என்று சொல்லி கதறி அழுதாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, ஒரே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கழுதறி அழுத பொழுது ஆண்டவர் அவருக்கு ஆறு குழந்தைகளை கொடுத்தார். சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் இள வயதினானாக இருந்த பொழுது அவன் ராஜாவானான். பெரிய ஒரு நாட்டை ஆள்வதற்கு தனக்கு தேவையான ஞானமும் அறிவும் இல்லை என்று அறிந்த அந்த சாலமோன் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறார். ஆண்டவரே, எனக்கு ஞானம் வேணும்ப்பா, எனக்கு ஞானம் வேணும் என்று சொல்லி கதறினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கல, அறிவையும் கொடுத்தார். ஏராளம் செல்வத்தையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, இறை வார்த்தையின்படி வாழுங்க. இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழும் பொழுது, என் தேவன் இயேசு கிறிஸ்துவோட நீ ஒன்றாகும் பொழுது, நீ விரும்பி கேட்கிறதுக்கு அதிகமாகவே ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரே ஒழிய குறைச்சி செய்ய மாட்டார். பிரியமானவர்களே, நீ கேட்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமா செய்ய வல்லவர் நம் ஆண்டவர். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. Praise the Lord. Praise the Lord. நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் விரும்புறதுக்கும் மிகவும் அதிகமான ஆசீர்வாதங்களை என் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க. இறைவசனத்தை வாசியுங்க. ஒவ்வொரு நாளும் தியானிங்க. பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றுங்க. இந்த வார்த்தை உங்கள்கிட்ட நிலைச்சிருந்தாக்கும் ஏராளம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இணைச்சட்டம் ஆறாம் அதிகாரம் நாலுல இருந்து ஆறு வரை உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கும், இஸ்ரேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். எவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும்? உன் கடவுள் ஒருவரே ஆண்டவர், அவரை முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் நீ அவரை அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த பத்து கட்டளைகளை ரெண்டு கட்டளைகள்ல சுருக்கி கொடுத்திருக்கிறாரு நம் ஆண்டவர். முதலாவதாக, என் தேவனை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அவரை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, உனவே நீ அன்பு செய்யறது போல உனக்கு அடுத்திருக்கிறவனையும் அன்பு செய்ய வேண்டும். கட்டளைகளை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் தெய்வ பிரசன்னத்தில் வாழ்றாங்க. தெய்வ பிரசன்னத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் விரும்பி கேட்கறது எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, இறை வார்த்தை இரவும் பகலும் வாசித்து நீங்கள் தியானம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு கூட பூ வாங்கிட்டு வரலாம், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கட்டு வத்தி வாங்கியாந்து ஏத்தலாம், அது அவருக்கு விருப்பம் இல்லைங்க. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏராள உபயங்களை நீங்கள் எடுக்கலாம், அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைங்க. ஆண்டவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? நீ இறை வார்த்தையை வாசித்து தியானித்து இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் நீ நடக்கிறனாக்கும் உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்டவர்கள் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா?
இவர்களே என் தாய் என்றும் சகோதர சகோதரிகள் என்றும் சொல்கிறார். தெளிவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் ஆண்டவருடைய சகோதரிகளாகவும் சகோதரர்களாகவும் மாற ஆசைப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, தேவனுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் நீங்கள் மாற ஆசைப்படுகிறீங்கனாக்கும் கைதூக்குங்க. கைதூக்குற அத்தனை பேர் என்ன செய்யணும்? அப்படி வாசித்து வாசித்து தியானிக்கும் பொழுது என் தேவனுடைய சகோதரியாகவும் சகோதரர்களாகவும் உங்களால் வாழ முடியும். அப்பிரியமானவர்களே, லூக்கா 11:27-28 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும், கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். பெற்றோரே கவனியுங்க, உங்க பிள்ளைகளை குறித்து அவருடைய வளர்ச்சியை குறித்து நீங்கள் அதிகம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய உடல் வளர்ச்சியிலே அக்கறை செலுத்துகிறீர்கள். இந்த உணவை கொடுக்க வேண்டும், அந்த உணவை கொடுக்க வேண்டும், விட்டமின் மாத்திரைகளை கொடுக்க வேண்டும், டானிக்குகளை கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் செம்மையாக கவனிக்கிறீர்கள். அந்த சகோதரனுக்கு, அந்த மகனுக்கு, உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ தேவையான படிப்பை கொடுக்கறீங்க, நல்ல ஸ்கூல்ல கொண்டுட்டு போய் படிக்க வைக்கிறீங்க. அப்பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன், காலையில டியூஷன், சாயந்தரம் டியூஷன் என்று ஏராளம் ஏராளம் டியூஷன்களை அரேஞ்ச் பண்றீங்க, எல்லாம் செய்யறீங்க. தேவையான உடுப்புகள், விதவிதமான உடுப்புகள். அடுத்த வீட்டுக்காரி பிள்ளை ஒரு உடுப்பு போட்டுட்டு வந்தாக்கும், உன் பிள்ளைக்கு ரெண்டு உடுப்பு வாங்கி கொடுக்குற. இதே நேரத்தில் உன் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கும், பேறு பெற்றவளாக இருக்கணும்னாக்கும், தேவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழணும்னாக்கும் இறைவார்த்தை மிக மிக முக்கியம். உன் வீட்டில் இறைவார்த்தை வாசிப்பு உண்டா? இறைவார்த்தை தியானிப்பு உண்டா? வேத வாசிப்பு உண்டா? எங்கு மகமாக ஓடி என் பிள்ளை இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி வளரணும், அப்படி வளரணும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் செய்ய வேண்டியது இறை வார்த்தையை வாசியுங்க, இறை வார்த்தையை தியானிங்க, இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழுங்க. அப்போவும் குழந்தை பேரும் புகழும் பெற்றவராக இந்த பூமியில வாழ ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இந்த நேரம் என்ன சொல்றான் பாருங்க. யோவான் 10:35 வசனத்தை வாசித்து பாருங்க. கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள், மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. தெய்வங்கள் யாருங்க? யாரு தெய்வங்கள்? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க. எல்லாரும் சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க யாரு? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இறை வார்த்தையை வாசித்து தியானித்து பரிசுத்தமான வழியில எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவன் தான் தெய்வம், அவன் தான் தெய்வம். இதைத்தான் இயேசு சுவாமி சொல்கிறார், ஒருவர் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் வாழ்கின்றேன் என்றால் நீங்கள் விரும்பி கேட்கிறதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் வாழ்கின்றேன் என்றால், நீங்கள் இறை வார்த்தையை வாசித்து வாசித்து தியானிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதனால் பரிசுத்தம் அடைவீர்கள், அதனால் பேறு பெற்றவர் ஆவீர்கள், அதனால் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுவீர்கள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நீங்க வாழணும்னாக்கும் இறை வார்த்தையை வாசித்து தியானிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது ஏராளமாகும், நீங்கள் தெய்வங்களாகுவீர்கள். 1 Corinthians 3:14 புனித பவுல் சொல்கிறார், நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியின் ஆலயம் என்று. பரிசுத்தாவின் ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்றால்
நாம் தெய்வங்களாக மாற வேண்டும். தெய்வங்களாக எப்படி மாறுவது? இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதனால. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. நீங்க ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் அலையாதீங்க. ஆசீர்வாதம் நான் தர்றேன்னு சொல்றார். எப்போ? இறைவார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது. எப்போ? இறைவார்த்தை இருக்கும் பொழுது. உங்களுக்குள்ள இறைவார்த்தை இருக்கும் பொழுது நீ என்ன ஆசீர்வாதம் வேணும்னாலும் கேளு என்று சொல்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இந்த பைபிளை விட்டுட்டு, இந்த பைபிளத்துக்கு எங்கேயாவது மூளையில போட்டுட்டு, வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் அலையிறதுனால ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்குமாங்க? கிடைக்காது. வெண்ணெய கையில வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சீங்கனாக்கும் நம்மள போல முட்டாள் இந்த பூமியில உண்டா? இல்ல. ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய பைபிளை விட்டுட்டு, தேவனே ஆசீர்வாதம் வேணுமையா, ஆசீர்வாதம் வேணுமையா என்று நீ எத்தனை முறை கதனாலும் ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. பிரியமானவர்களே, இந்த லோகத்திலே நாம் மீட்படையும் பொருட்டு நமக்காக ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாக்கும் அது இயேசு எனும் பெயர். அந்த இயேசு எனும் பெயரை நாம் தியானிக்கணுங்க. இயேசுனா யாரு? அவர் தாங்க இறை வார்த்தை. இறை வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த இறை வார்த்தையை நீங்கள் இரவும் பகலுமாக வாசித்து தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவேன் நான், தியானம் செய்திடுவேன். பிரியமானவர்களே, யோவான் 1:1-3 வரை உள்ள வசனங்களை வாசித்து கேட்போம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தாருங்க, அந்த வாக்குனாலதான் எல்லாமே உண்டானது. உண்டானது எல்லாமே அந்த வாக்கினால் உண்டானது என்று வேதம் சொல்கிறது. தொடக்கத்திலே கடவுள் ஆதாமியவாளை உண்டாக்கினார். உண்டாக்கிய தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன அந்த வார்த்தை? இந்த இன்ப வனத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் இந்த மரத்தில் இந்த மரத்தில் உள்ள கனியை மாத்திரம் நீங்கள் உண்ணாதீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்களா? இல்லை. கீழ்ப்படியலைங்க. கீழ்ப்படியாததுனால பாவமும் சாபமும் மரணமும் அவர்கள் தலையில வந்து விழுந்தது. பிரியமானவர்களே, உங்களுக்கு நிலைவாழ்வு வேணும்னாக்கும், உங்களுக்கு பரலோகம் வேணும்னாக்கும், இறை வார்த்தையின்படி நீங்க வாழணும். தேவனுடைய வார்த்தையின்படி நீ வாழ்ந்தினாக்கும் உனக்கு பரலோகம் உண்டு, நிலைவாழ்வு உண்டு. ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழல, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, சாத்தானுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், ஆகவே அழிந்தார்கள். இன்றைக்கும் ஏராளமான மக்கள் கடவுளை விசுவாசிக்காம சோசியக்காரனை விசுவாசிக்கிறாங்க, மந்திரவாதியை விசுவாசிக்கிறாங்க, மாயவித்தக்காரனை விசுவாசிக்கிறாங்க. இங்கேயும் அங்கேயும் போய் சாயத்தையும் தகடையும் வாங்கிட்டு வர்றாங்க, அதுல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஜீவிக்கிற தேவன் மேல நம்பிக்கை கிடையாது. பிரியமானவர்களே, ஆதி தொடங்கி இன்று வரைக்கும் இப்படித்தானே நடந்து கொண்டு வருகிறது. ஆதி தொடங்கி சாத்தான் ஏமாற்றுக்காரனாகவும் பொய்யனாகவும் இருந்தான், இப்பொழுதும் அப்படித்தானே இருக்கிறான். பிரியமானவர்களே, ஏமாந்து போய்விடாதீர்கள். ஆதாம் ஏவாள் சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் சுமந்தது போல நீங்கள் சுமக்க கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தையை விசுவாசித்து, இறை வார்த்தையை நம்பி, அந்த இறை வார்த்தையை நீங்கள் வாழ்வாக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது ஏராளம் கடந்து வரும். தொடக்க நூல் 12:1-2 வாசித்து பாருங்க. தொடக்க நூல் 12:1-2 வாசித்தீங்கனாக்கா, ஆண்டவர் அபிரகாமை நோக்கி, உன் நாட்டில் இருந்தோம், உன் இனத்தாரிடம் இருந்தோம், உன் தந்தையின் வீட்டில் இருந்தோம் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய்.
அபிரகாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சாரா கீழ்படியலையா? கீழ்படிந்தார். தன் தந்தையினுடைய வீட்டை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, உற்றார் உறவினரை விட்டுட்டு, சொத்து சுகத்தை விட்டுட்டு ஆண்டவர் காட்டுகிற பூமிக்கு கடந்து சென்றார். ஆண்டவர் அவரை ஏராளம் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுது, நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருந்தால் நீங்க விரும்பி கேட்கறதெல்லாம் தருவேன். சொல்றாரா சொல்லலையா? சொல்றார். அபிரகாமுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அது என்ன அந்த விருப்பம் சொல்லுங்க பாக்கலாம். குழந்தை. அபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. அங்க 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் அபிரகாமுக்கு குழந்தைய கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். பாத்தீங்களா, ஆண்டவருடைய வழியில நடக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தையின் வழியில நடக்கிறவங்களுக்கு, பிரியமானவர்களே, குழந்தையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ்லோ பிரைஸ்லோ. இன்றைய தினத்திலே ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அந்த சகோதரிக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை கிடையாது. இந்த இல்லத்திற்கு கடந்து வந்தார்கள். வருத்தத்தோடு தெரிவித்தாங்க. பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் குழந்தை பாக்கியம் கிடையாது. இதெல்லாம் இருந்து என்ன புண்ணியம் என்று சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஒரு பைபிளை கொடுத்து இந்த வசனங்களை பாடியீங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ என்னுள்ள இருந்தால், இறை வார்த்தை உன்னுள்ள இருந்தால், நீ விரும்பி கேட்கறதெல்லாம் நான் தருவேன்னு சொல்றாங்கம்மா. இதை நீ விசுவாசிக்கிறியா என்று கே சொன்னேன். அந்த சகோதரி சொன்னா, விசுவாசிக்கிறேன் சிஸ்டர், இந்த புத்தகத்தை கொடுங்க சிஸ்டர், நான் படிப்பேன், நான் படிப்பேன் சொல்லி கத்துனாங்க. சென்ற ஆண்டு இந்த புத்தகத்தை கொடுத்தேன். இன்னைக்கு அவங்களுக்கு பிரசவம். அருமையான ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. 10 ஆண்டுகளாக குழந்தை பாக்கிய இல்லைன்னு சொன்ன பெண்ணுக்கு இறை வார்த்தையை வாசித்து வாசித்து தியானம் செய்த காரணத்தினால அருமையான ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அபிரகாமுக்கும் இதே நிலைதான். ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே என்று கேட்டார், கொடுத்தார். பிரியமானவர்களே, அதுக்கு பிறகு ஆண்டவர் அபிரகாமிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றார். யாரெல்லாம் இறைவார்த்தையை வாசித்து பரிசுத்தமான வழியில வாழ்றாங்களோ ஆண்டவர் ஏராளமான ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இந்த அபிரகாமுகிட்ட வந்து சொல்றாரு, அபிரகாமே, நான் சோதோம்குமாரை அழிக்க போறேன், அங்க பாவம் மழுகி கிடக்குது, அவங்க ஊரின சேர்க்கைக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றார். அந்த சோதோம்குமாராவில அபிரகாமுடைய அண்ணன் மகன் லோத்து இருக்கிறார். ஆகவே அபிரகாமுடைய இருதயம் பதை பதைக்குது. ஆண்டவரே, அந்த நகரத்துல 50 நீதிமான்கள் இருந்தா அந்த 50 நீதிமான்களையும் பாவிகளோடு சேர்த்து அழிச்சிருவியோ? அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னியும், 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன் ஆண்டவரே. மன்னியும், 30 பேர் இருந்தா, 20 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேங்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த அபிரகாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரே ஒரு ஆள் இருந்தா நீ அழிப்பீரா ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருந்தாக்கா, நிச்சயமா அழிக்காம விட்டுருப்பார். அப்படிதானே? பாருங்க, இறை வார்த்தை யாரெல்லாம் தியானிச்சு இறை வார்த்தையின் வெளிச்சத்துல வாழ்றாங்களோ, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்களோ, என்னென்ன கேட்டாலும் அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சிறிய நிகழ்வு. அபிரகாமுக்கு ஒரு மகன் பிறந்துட்டார். அப்படிதானே? அபிரகாம் இந்த மகனை அதிகமாக அன்பு செய்தார். அபிரகாமுக்கு வயசு 100, இவருக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் போது அந்த பிள்ளைய பாக்குறாரு, அவரை தடவுறாரு, புத்தம் கொடுக்கிறாரு, அதிகமா அன்பு செய்யறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இவரை பரிசோதித்து அறிய விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, தொடக்க நூல் 22:2 அபிரகாம் சொல்றார். இப்படியா சொல்றாரு, உன் மகனை, நீ அன்பு கூறும் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றில் அவனை எரிபலியாக எனக்கு செலுத்து என்றுகிறார். சின்ன வேலையா பெரிய வேலையா? பெரிய வேலை. சின்ன வேலையா பெரிய வேலையா? பெரிய. குழந்தைகளை பெற்றோடுத்த பெரியோரே, உங்களுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட வேலை. அப்படிதானே? ரொம்ப கஷ்டம். ஒரு பிள்ளைய கேட்கிறார், ஒரே ஒரு பிள்ளைதான், அந்த பிள்ளையும் கொடுன்னு சொல்றார். ஆனால் இந்த அபிரகாம் எத்தனை துணிச்சல் வாய்ந்தவனாகும், என் தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை இனத்தை பழகி பெருக செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர் செய்வார். எத்தனை பெரிய விசுவாசம் பாருங்க. காலையில எந்திரிச்சாரு, தம்பி வா, கூப்பிட்டுட்டு எங்க போறாரு? பலி செலுத்த போறாரு, பலி செலுத்த போறாரு. பிரியமானவர்களே, பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டார். வீடம் கட்டியாச்சு, விறகு கட்டையெல்லாம் அடிக்காச்சு,
பையனே அது மேல கடத்தியாச்சு. கத்திய உருவுறார். பிரியமானவர்களே, தேவன் அங்கே இருந்து கூத்து கத்துறார், அபிரகாமே நிறுத்து நிறுத்து, நீ தெய்வ பயம் உள்ளவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன், நீ நிரூபித்து விட்டாய். பிரியமானவர்களே, இந்த அபிரகாமுடைய பையன் வளர்ந்து வர்றான். அவன் வளர்ந்து வர்ற சமயத்துல அவனுக்கு ஒரு பெண்ணு தேவை. அந்த பெண்ணு அருமையான பெண்ணு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புறார். அப்போ தன்னை வேலைக்காரனை கூப்பிட்டு என் மகனுக்கு ஒரு பெண்ணு பார்த்துட்டு வா. அப்போ என்ன சொல்றா தெரியுமா இந்த வேலைக்காரங்க, ஐயா எங்கே போய் பெண் பார்க்கறது, உன் விருப்பம் என்னங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் தம் தூதரை உனக்கு முன்பாக அனுப்புவார். எத்தனை பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? பெண்ணுக்கு மூக்கு இப்படி இருக்கணும், பதவி இப்படி இருக்கணும், கூட உடையா கொண்டாடணும் தங்கம், கூட உடையா கொண்டாடணும் வெள்ளி, இதெல்லாம் நீங்க பாப்பீங்க அப்படிதானே? அபிரகாம் என்ன சொன்னாரு, தேவனுக்கு உகந்த ஒரு மகளை கொண்டுட்டு வான்னு சொன்னாரு. அப்போ சொல்றாரு, ஆண்டவர் அவருக்கு பிரியமான பிள்ளைக்கு ஒரு மகளை தேர்ந்தெடுக்க ஒரு தூதனை அனுப்புவார். நீ கடந்து செல். அதே போல பணியால் கடந்து செல்கிறார். அபிரகாமுடைய விருப்பப்படி அருமையான ஒரு ரபேக்கா கிடைக்கிறார். பரிசுத்தமான குடும்பம் வளருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பெண்ணு பார்க்கறதுக்கு சாதக பொருத்தம் பார்ப்பீங்க, நாலு நட்சத்திரம் பார்ப்பீங்க, இங்கே அது சரியா அங்கே சரியா, இவ எப்படி அவ எப்படி. தேவனை நம்பி நீ கடந்து செல்கிறாயா? தேவன் என் பிள்ளைக்கு ஏற்ற துணையை எடுத்து தருவார் என்று வேத வசனத்தை வாசித்து தியானம் செஞ்சுட்டு நீ கடந்து செல்றியா? சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே. அன்றைக்கு அபிரகாம் தன் மகனுக்கு எப்படி பெண் தேடினாரு, இன்றைக்கு நீங்க எப்படி தேடுறீங்கன்னு பாருங்க. கூட கூடையா வருமா? முதல்ல நீங்க பாக்குறது என்ன வரும்? கூட உடையா என்ன? நல்லா சூப்பரா சொல்றீங்க. ஏன்னா இது உங்களுடைய அனுபவம் தானே. கூட உடையா வரணும், பைவையா வரணும், மூட்டை மூட்டையா வரணும். மருமகன் வரப்போற, மருமகன் வரப்போற, மருமக லட்ச லட்ச லட்சமா சம்பாதிக்கணும். அந்த பேருடைய கேரக்டர் எப்படி இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவனுடைய கேரக்டர் எப்படி இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன முக்கியம்? கூட கூட பை பை. என்ன முக்கியம்? கூட கூட பை பை. தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க இருக்குமா? இருக்காது. சிந்திச்சு பாருங்க. இறை வார்த்தை உங்கள்ட்ட செயல்படுதான்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது நிறைவாக தங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்ந்தவர் தாவீது. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே, மாலையம் உச்சத்தில் ஒரு நாள் இருப்பது வேறு இடத்துல ஆயிரம் நாள் வாழ்வதை விட மேலானது என்று சொல்கிறார். என்ன அருமையான மகன் பாருங்க. பிரியமானவர்களே, தேவனை சித்தப்படி வாழ்ந்தவர். அவர் ராஜாங்க, அவர் ராஜாவா இருந்து ஆண்டவரே இந்த லோகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களையும் சங்காரம் பண்ணிட்டு நான் மாத்திரம் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பல. மனைவி மக்களோடு உல்லாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பல. பதவியில என்றென்றுமாக நினைச்சிருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பல. மூட்டை மூட்டையா தங்கமும் வெள்ளியும் வந்து கருவறையில கொட்டப்படணும்னு சொல்லிட்டு அவர் விரும்பல. எதை விரும்பினாரு? ஆலய முற்றத்துல ஒரு வாயில் காப்பவனா நான் இருக்கணும் ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை எனக்கு கூட என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கிய ஒரு மகன் உண்டுனா அது தாவீது. திருப்பாடல் 119:3 வசனத்தை வாசித்து பாருங்கள். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானது, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, அப்படியே சொல்லுங்க. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. பிரியமானவர்களே, ஒரு ஆள் மாம்பழமே சாப்பிடல. அவங்கள்ட்ட போய், எங்க மாம்பழம் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு புரியுமா? புரியுமா? புரியாது. புரியாது. என்ன செய்யணும்? ஒரு துண்டு வெட்டி அவர் வாயில வைக்கணும். ஐயா சாப்பிடு சாப்பிடு, இதுக்கு பேர் தான் மாம்பழம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் கொட்டையை கூட கடிச்சு தண்டு போயிருவான் அப்படிதானே? ஆமாம். அது பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போகணும். எங்கே போகணும்?
வீடு வீடா போன கிறிஸ்துவோட பணி என்ன? இந்த தாவீது சொல்றா பாருங்க, எங்க இது எவ்வளவு தேனா இருக்கு தெரியுமா? அத போல நம்ம என்ன செய்யணும்? இந்த இறை வசனத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா போகணும். வாசிங்க, உங்க வாழ்க்கை மாறுங்க. வாசிங்க, உங்களை ஆசீர்வதிப்பாரு. வாசிங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இது தேனை விட சுவையா இருக்கும், மாம்பழத்தை விட சுவையா இருக்கும். இத போய் சொல்ல வேண்டியது யாருடைய கடமைங்க? நம்முடைய கடமை. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமையும் இதுதான். இதுக்காக தான் தேவன் உன்னைய கத்தோலிக்க திருச்சபையில் வச்சிருக்கிறாரே ஒழிய வேற எதுக்காகவும் இருக்க வைக்கலங்க. பிரியமானவர்களே, பரலோகத்தில் ஏராளம் இடம் கிடக்குது, ஆக இந்த கிறிஸ்தவர்கள் வந்தால் தான் அந்த இடத்தை நிரப்ப முடியும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. உங்களுடைய உதவி ஆண்டவருக்கு தேவையில்லை, உன் உதவி ஆண்டவருக்கு தேவையில்லை. நீ பரலோகம் போகணும்னாக்கும் இந்த தேனை நீயும் குடிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். சொல்லுங்க, நான் பரலோகம் போக இந்த தேனே நானும் குடிக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும். குடிப்பீங்களா? கொடுப்போம். இன்றைக்கே புறப்படு. எங்க? இறை வார்த்தையை கொடுக்கிறதுக்காக. ஆக பிரியமானவர்களே, இந்த தாவீது சொல்றான் பாருங்க, என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அதே 119:11 வசனத்தை வாசிங்க. உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உன் வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பறந்து விரிந்து கிடக்கிற இந்த உலகத்துல எங்கே பார்த்தாலும் நவநாகரிகம், எங்கே பார்த்தாலும் பாவம், எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம். இன்னைக்கு அருமையா இன்டர்நெட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏராளம் பேர் பாவம் செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து கிடக்குறான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? இன்னைக்கு வாலிபன் இளைஞன் பாவம் செய்யாம இருக்கணும்னாக்கும் ஒரே ஒரு கருவி எது? இறை வார்த்தை. பிரியமானவர்களே, பிரியமான பெற்றோரே, உன் பிள்ளை பாவம் செஞ்சு அழியாதபடி பிரியமானவர்களே கொஞ்சம் கவனிங்க. உங்கள் பிள்ளைங்க எங்கே போகுது பாருங்க, எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறான்னு பாருங்க, எந்த பார்க்கில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு பாருங்க, எந்த கம்ப்யூட்டருக்கு முன்னால் ஜன்னலையும் கதவையும் மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. உன் பிள்ளை அழிஞ்சு போகிறதுக்கு முன்னால் இறை வார்த்தையை படிக்க சொல்லுது. உன் பிள்ளை நரகத்தில் போய் கிடக்கிறதுக்கு முன்னால், உன் பிள்ளை அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னால் இறை வார்த்தையை படிக்க சொல்லுங்க. இதுக்கு தான் தாவீது சொல்கிறாரு, இளைஞன் எப்படி பாவம் செய்யாம இருக்க முடியும்? இறை வார்த்தைய வாசிக்கிறதுனால, அதை தியானிக்கிறதுனால என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இறை வார்த்தையின் மீது நீங்க நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு ஏராளம் விடுதலை உண்டு. எதை மேல நம்பிக்கை வைக்கணும்? இறை வார்த்தையின் மீது. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்க நம்பிக்கை வைங்க, ஏராளம் விடுதலைகள் உங்களுக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா, உள்ளமெல்லாம் மகிழுதையா, உம்வசனம் நம்புவதால், உம்வசனம் நம்புவதால், பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, யோவான் 6:68 வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 6:68 வசனம், சீமோன் மறுமொழியாக, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் என்றோ உள்ளன. சீமோன் மறுமொழியாக, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. பரலோகம் போகணுமா? நிலைவாழ்வு உங்களுக்கு வேணுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் வேணுமா? வேணும். பிரியமானவர்களே, அக்கரமும் நகரமும் நானே என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தேவனாக இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக இருக்கிறார்.
யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாக அல்லாமல் ஒருவனும் பரமபிதா கிட்ட வரவே முடியாது. இப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த வார்த்தையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? உண்டு. உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? உண்டு. எல்லாம் போகணும்னு ஆசை உண்டா? உண்டு. எல்லாம் போகணும்னு ஆசை உண்டுனாக்கும். பிரியமானவர்களே, நேற்றும் என்றும் நாளையும் மாறாத தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தையோ அழியவே அழியாது. விண் அழிஞ்சு போகும், மண் அழிஞ்சு போகும், நீங்க கட்டி வச்சிருக்க மாடை மாளிகையெல்லாம் அழிஞ்சு போகும், நீங்க சேர்த்து வச்சிருக்க மூட்டை மூட்டையெல்லாம் அழிஞ்சு போயிடும், நீங்க பெற்றிருக்க பட்டமும் பதவியும் பெயரும் புகழும் எல்லாம் அழிஞ்சு போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். எது மட்டும் அழியாது? எது மட்டும் அழியாது? கடவுளின் வார்த்தை. வார்த்தை மாத்திரம் அழியாது. விண்ணும் ஒழிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும், விண்ணும் ஒழிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும், ஆண்டவர் வாக்கோ இன்றும் என்றும், ஆண்டவர் வாக்கோ இன்றும் என்றும், அழியாதது மாறாதது, அழியாதது மாறாதது. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உங்கள்கிட்ட என்ன சொல்கிறார்? யோவான் 15:7 மனசில் வச்சுக்கிறோங்க. நீங்கள் என்னுள்ளோம் என் வார்த்தை உங்களுள்ளோம் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கறது எல்லாம் நடக்கும். அப்பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பி கேட்கறது எல்லாம் நடக்கணும்னாக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ரெண்டே ரெண்டு. முதலாவதாக பரிசுத்தமாகுங்கள். இரண்டாவதாக இறை வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்க. சொல்லுங்க எல்லாரும். அப்போ நீங்கள் விரும்பி கேட்கறதெல்லாம் நடக்கும். என் தேவன் வாக்கு மாறாத தேவன். இதை செய்வேன் என்று சொன்னால் சத்தியம் சத்தியமாக அவர் அதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி. பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவ ஒரே குரலா ஒரே மனதா உரத்த குரல்ல அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் துதியுங்க, கரங்களை உயர்த்தி வல்லமையோடு துதியுங்க. வார்த்தையை வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருந்த இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. இவர்கள் விரும்பி கேட்கிற எல்லாவற்றையும் இந்த நாளிலே நீ கொடுக்க வேண்டும் சுவாமி. இவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ இல்லையோ இந்த நேரத்திலே வானம் திறக்கப்பட்டு மது வல்லமை இவர்கள் மீது ஊற்றப்படட்டும் சுவாமி, கழுவப்படட்டும் சுவாமி. இயேசுவே, இந்த பிள்ளைகள் மீது உமது அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. வார்த்தையை விடுத்து சுகப்படுத்திய தேவனே சுகப்படுத்தும் ஐயா. இவருடைய இருதய இயக்கங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிய சுவாமி. தேவனே, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உன் வசனத்தை வாஞ்சையோடு கேட்ட ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.